அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஆசிரியர் தின விழா என்று கூறும் இந்நன்னாள் யாரால் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதனை முதலில் அறிந்து கொள்வோம். உயர் திரு சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பவரால் தான். அவர் வேறு யாரும் அல்ல, நம் இந்திய நாட்டில் ஜனாதிபதி பதவியை வகித்தவரே ஆவார். ஆம், அவர் ஜனாதிபதி ஏற்கும் முன் ஆசிரியர் பணியில் தொண்டாற்றி வந்தார். அச்சமயத்தில் தன்னோடு பணிபுரியும் ஆசிரியர்களின் துண்டின் சிறப்பினை கண்டு வியந்தார். ஆசிரியர் பணி ஒரு சிறப்பானது என்பதை மனதில் கொண்டு ஆசிரியர்களை சிறப்பிக்கும் வகையில் ஒரு விழா நடத்தி அவர்களை பெருமைப்படுத்தவும் ஆசிரியர் தொழிலின் சிறப்பை உணர்த்தும் வகையில் மனதில் கொண்டு தன் பிறந்த நாளை செப்டம்பர் 5ஆம் நாளாய் ஆசிரியர் தின விழாவை கொண்டாட வேண்டும் என்று அரசாங்கத்திடம் பரிந்துரை செய்தார். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தின விழா நடைபெற்று வருகிறது. அத்தகைய சிறப்புமிக்க ஆசிரியர்களை ஒரு விதைக்கு ஒப்பிடுகிறேன். ஏனென்றால் பலதரப்பட்ட ஒவ்வொரு விதையும் மண்ணில் ஊன்றி தண்ணீர் விட்டு வளர்த்தால் செடியாகி மரமாகி பின்னர் இலை பூ காய் என்று வளர்ந்து இறுதியில் கனியையும் தருகிறது. அந்த விதைகளில் கிடைத்த கனியை கண்டதும் எவ்வாறு மகிழ்ச்சி உண்டாகிறதோ அதுபோல கல்வி அறிவே இல்லாத சிறு குழந்தைகளை பெற்றோர்கள் பள்ளியில் சேர்க்கிறார்கள். ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளை படிப்படியாக கல்வி புகட்டி வருகிறார்கள். எப்படி விதையாகப்பட்டது சிறிய செடி, மரம், இலை, பூ, காய் என படிப்படியாக வளர்கின்றதோ அதுபோல ஆசிரியர்கள் பலதரப்பட்ட மொழிகளில் கணிதம், தமிழ், ஆங்கிலம், வரலாறு, அறிவியல் போன்ற பாடத்திட்டங்களை ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி என்று கற்பிக்க செய்து இறுதியில் ஒரு விதை பல கனிகளை தருகின்றதோ அவ்வாறு அந்த மாணவர்கள் பலதரப்பட்ட துறைகளில் தங்கள் விருப்பத்திற்கேற்ப பயின்று இறுதியில் பட்டம் பெற்று கனிகளை கண்டது எவ்வாறு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அவ்வாறு ஒவ்வொரு மாணவர்கள் பட்டம் பெறும்போது பெற்றோர்கள் எவ்வாறு மகிழ்கிறார்கள் என்பதை யாவரும் அறிவோம். இப்படி பெற்றோர்களையும் மாணவர்களையும் மகிழச் செய்வது ஆசிரியர் என்ற விதை இல்லையென்றால் மகிழ்ச்சி இல்லை என்பதை உணர்ந்து அத்துணை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுவது மாணவர்களின் கடமை என்பதை மறக்கக்கூடாது.